ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் ஜேடிஓ எக்ஸாமுக்கான டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வைஸாக கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இதில் பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் சோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது சப் சர்ஃபேஸ் சோர்சஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சோர்ஸஸ் சர்ஃபேஸ் சோர்ஸஸில் லேக் ரிவர் பாண்ட் இந்த மாதிரி வரும் சப் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி வெல்லு ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் சர்ஃபேஸ் சோர்ஸஸில் வரக்கூடியது இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம ஜேடிஓ எக்ஸாம் சிலபஸ் வைஸாக பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஜேடிஓ எக்ஸாமுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நோட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு டிப்ளமோ புக்கில் இருந்து சிலபஸ் வைஸாக நம்ம கவர் பண்ணி ஹண்ட்ரட் நோட்ஸில் வந்து கொடுத்துருப்போம் இது மட்டும் நீங்கள் படித்தாலே தாராளமாக எக்ஸாமுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு போதும் அதே போல் ஜேடிஓ எக்ஸாமுக்கான ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு பேட்சும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் நமக்கு ஆனுவல் பிளானரும் விட்டுருக்காங்க ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் எக்ஸாம்ஸ்க்கு வேகன்சி இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விட்டுருப்பாங்க நம்ம ஜேடிஓ எக்ஸாம்னாலும் சரி ஜேடிஓ எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்க கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க அதை இப்போ நமக்கு இதில் ஒரு சில டெக்னிக்கல் போஸ்ட்டும் ஆட் ஆகிறதுனால நிறைய எக்ஸ்ட்ரா போஸ்ட் வந்து ஆட் ஆகிறதுனால டெக்னிக்கல் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆனுவல் பிராணரை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்புறம் சிவில் ஜேடிஓ ஓவரிசியர் இதற்கான வேக்கன்சிஸும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால் ஒரு பல்க் வேக்கன்சி வந்து நமக்காக இருக்குது ஜேடிஓக்கும் சரி ஏஐக்கும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது ஜூலை அப்புறம் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரதாக கொடுத்துருக்காங்க அதனால் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம் வீடியோ ப்ளஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் டெய்லி டெஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரி வச்சு பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுறதா இருக்கும் பேட்ச் வேணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம சோர்சஸ் பற்றி பார்த்துருந்தோம் எங்கெங்கே இருந்து வாட்டர் வந்து நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு டிமாண்டை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம பப்ளிக் யூஸுக்கு ஓகே ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வாட்டர் சப்ளை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம் சோர்ஸை வந்து எடுத்துப்போம் இந்த இருந்து வாட்டரை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறோம் வாட்டரை சோர்ஸில் இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரில் இருந்து நம்ம வாட்டரை எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம் இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து பைப் வழியாக என்ன பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து கொண்டு போவோம் டேரெக்டாக வாட்டர் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக கன்சியூம் பண்ண முடியாது பப்ளிக்கு அனுப்ப முடியாது அப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க அந்த சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அதை பற்றி தான் என்னன்னா கலெக்ஷன் அண்ட் கன்வேயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே நமக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப இதில் வந்து கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஜஸ்ட் நம்ம இதோட டெஃபினேஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன டேம்ஸ்லாம் இருக்குது அதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த கலெக்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போது ஒரு சோர்ஸ் இருக்குது ரிவரிலருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அது பேர் என்னென்னா இன்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்டேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா இன்டேக் ஒர்க்கு இன்டேக் காண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வாட்டரை கலெக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடியது இப்போ டைரெக்டாக நம்ம சோர்ஸை என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது அப்போது அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் இம்ப்யூரிட்டிஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேவா மேஜர் என்ன மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அங்கங்கே மிதக்கக்கூடிய பார்ட்டிகில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ பேசிக்காகவே இந்த கலெக்ட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி வடிகட்டி அதை எடுப்பாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க இது ஒரு தொட்டி மாதிரி அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இன்டெக்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன பண்ணுவோம் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வாட்டரை ஒரு பைப் வழியாக காண்டோயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லார்ஜ் சைஸ் பைப்பு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டன்னல் வழியாக கொண்டு போவாங்க இல்லைனா ஓப்பன் சேனல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கெனால் இதில் படிச்சிருப்போம் இரிகேஷனில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கலெக்ட் பண்ணி கொண்டு போவோம் இன்னொன்று பைப்பு மூலமாக ப்ரெஷர் பைப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இதில் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் சேர்ப்பாங்க ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி வாட்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம் இம்ப்யூரிஸ் என்னெல்லாம் இருக்கும் அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓகேவா இதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் சோர்சஸ் ஃபார் த வாட்டர் சப்ளை ஸ்கீம் இஸ் ஸ்டேம்பர்ஸ் இன்டேக் அந்த டெஃபினேஷன் நம்ம பார்த்துக்கோம் இன்டேக்னா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் அவங்களுக்கு வாட்டர் என்ன பண்ணுறோம் லேக்குலாம் ரிவர் ரிசர்வயர் இதிலருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போகுது வாட்டர் லெவல் இருக்குது ஓகே வாட்டர் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டீல் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓரளவு அதை எடுக்கும்போதே வாட்டரை அந்த டெப்ரிஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் பண்ணி வடி கட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் அங்கே ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் இருந்தால் என்ன பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு நம்ம வாட்டரை கொண்டு போகிறோம் இது பேர் என்னன்னா சிம்பிள் கான்க்ரீட் பிளாக் சப்மர்ஜ்டு இன்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராக் பெட் இன்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க ராக் ஃபீல்டு இன்டேக் அப்படின்னு சொல்கிறோம் ஜஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேஃப்லி வித் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் அ சோர்ஸ் சேஃபாக நம்ம இருந்து வித்ரா பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்கிறோம் இன்டேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் டைப்ஸ் ஆஃப் இன்டேக்கில் என்னென்னலாம் வருது அப்படிங்க பார்த்துக்கோங்க ரொம்ப டீப்பாக நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது என்ன டைப் அப்படின்னு பாருங்கள் கனால் இன்டேக் ரிவர் இன்டேக் ரிசர்வயர் இன்டேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து லேக் இன்டேக் அப்படின்னு சொல்கிறோம் கன்வெயின்ஸ் ஆஃப் வாட்டர் கன்வெயின்ஸாக நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இருந்து ஹையர் எலிவேஷனில் இருந்து என்ன பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு போகிறோம் ஹையர் எலிவேஷனில் கொண்டு போகும்போது நார்மலாக அது கிராவிட்டிலே மூவ் ஆகி என்ன பண்ணுறோம் வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ளான்ட்டுக்கு வந்து போயிடும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க நார்மலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உலகாவே கொண்டு போயிடலாம் அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேனல் அக்யூடெக்ட் டனல் பைப் இது நம்ம வாட்டரை கலெக்ட் பண்ணி இன்டேக்கில் இருந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மீடியம் தான் என்ன நம்ம பார்க்கக்கூடிய ஓப்பன் சேனல் அக்யூடெக்ட் அப்புறம் டனல் பைப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கன்வெயன்ஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் வந்து கொடுத்துருக்காங்க கிராவிட்டி காண்டோயிட்ஸ் அப்புறம் பார்த்திங்கனா ப்ரெஷர் காண்டோயிட்ஸ் கிராவிட்டி அப்படின்னா நார்மலாக நம்ம சோர்ஸ் கலெக்டிங் பாயிண்ட் ஹையர் லெவலில் இருக்கும்போது ஓகேவா கலெக்டிங் பாயிண்ட் வந்து ஹையர் லெவலில் இருக்குது ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து லோயர் லெவலில் இருக்குது அப்படிங்கும்போது நார்மலாக அது கிராவிட்டி மூலமாகவே என்ன ஆகிடும் வாட்டர் வந்து ஹையர் இருந்து லோவர் எலிவேஷனுக்கு வரும் இது மூலமாக நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா கிராவிட்டி கான்டோயிட் சொல்கிறோம் ப்ரெஷர் கான்டோயிட்னா நார்மலாக அந்த ப்ரெஷரில் பைப்போட ப்ரெஷரில் வாட்டர் வந்து மூவ் ஆகும் வாட்டர் வந்து ஒரு பைப்புக்குள்ளே ஃபுல்லாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அந்த பைப்பில் உள்ள ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது மூலமாக நமக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு பேர் என்னன்னா ப்ரெஷர் கான்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா ஓப்பன் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் சேனல் அப்படின்னா நம்ம கெனால் இந்த மாதிரி சொல்லலாம் நார்மலாக அந்த கெனால் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓப்பன் சேனல் அப்படின்னா இரிகேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அளவுக்கு இது வாட்டர் வாட்டரை கொண்டு போகிறத ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படியே பண்ணாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அன்ட்ரீட்டட் வாட்டர் அன்ட்ரீட்டட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாத பண்ணப்படாத வாட்டரை கொண்டு போகிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஓப்பன் சேனல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க வெரி சீப் அப்படின்னு சொல்கிறோம் லைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க சீப்பேஜாக வாட்டர் இருந்தால் தண்ணி ஊடுருவி போகிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ட்ரீட்டட் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ட்ரீட்டட் வாட்டர்னா எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி வாட்டர் வந்து ஓரளவு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ப்யூராக ஆயிருக்கும் அப்போ அந்த வாட்டரை நம்ம இந்த ஓப்பன் சேனல் மூலமாக கொண்டு போகிறது கிடையாது ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் திரும்பவும் மறுபடியும் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாட்டர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அன்ட்ரீட்டட் வாட்டருக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்னன்னா அக்யூடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அக்யூடக்ட் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் சைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் மேஷன்ட்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் எதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க பிரிக்கு ஸ்டோனு இல்லைனா ரெயின்ஃபோர் சிமெண்ட் காங்கிரீட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த அக்யூடெக்டில் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் வாட்டரை எவ்வளோ ஃபுல்லாகி கொண்டு போவோம் அந்த அக்யூடெக்ட் ஃபுல்லாக நிரப்பி வாட்டரை மூவ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது டூ தேர்டு ஓகேவா ஹாஃப் இல்லைனா டூ தேர்டு போர்ஷன் தான் என்ன இருக்கும் அந்த அக்யூடெக்டில் வாட்டர் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம் வாட்டர் குவான்டிட்டியை அதில் கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இதில் வாட்டரோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ டூ மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு நமக்கு இதோட ஸ்பீடு இருக்கும் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார் ஷூ ஷேப்பில் இருக்கும் இதை நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கண்டோய்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க இது எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டன்னல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அக்யூடக்ட் மாதிரி தான் இந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ஷூ ஷேப்லாம் இருக்கலாம் பெஸ்ட்டு கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்டர் இதில் லீக்கேஜ் ஆகி போகாத மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் வாட்டர் ஸ்ட்ரை டைட் ஸ்ட்ரக்சராக இந்த டன்னல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ப்ரெஷர் கண்டோயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராவிட்டி கான்டோய்ட்ஸ் பார்த்தோம் ப்ரெஷர் கான்டோய்ட்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரெஷர்லேயே வாட்டர் வந்து மூவ் ஆகி போகும் அதாவது இதில் தான் பார்த்தீங்கன்னா பைப் மெட்டீரியல்ஸ் பைப் வச்சு நம்ம கன்வே பண்ணி கொண்டு போகிறோம் பார்த்திங்கன்னா வாட்டர் அதெல்லாம் இந்த ப்ரெஷர் எல்லாம் வரும் அதாவது இன்சைடு இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ப்ரெஷர் அட்மாஸ்பேரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும் பைப் வந்து ஃபுல்லாக லோடாகி போகும் வாட்ரு வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அந்த பைப் ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகி போகும் அப்போ ப்ரெஷர் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பைப் வந்து எதெல்லாம் பொறுத்து நம்ம எடுக்கிறோம் பைப் மெட்டீரியல் வந்து எதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சைஸ் அண்ட் ஷேப் டியூரபிலிட்டி எவ்வளோ வேணும் அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்புறம் எவ்வளோ வாட்டர் என்ன டைப் ஆஃப் வாட்டர் வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம டிசைன் பண்ணுறோம் இனிஷியல் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பைப் மெட்டீரியலில் இதில் ஒரு சில நேரங்களில் கொஷின் வந்து கேட்குறாங்க என்னென்ன பைப் வந்து என்ன மாதிரி ரெசிஸ்டண்ட் வந்து பண்ணுது எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு கொஷின் வந்து கேட்குறாங்க அதை அது ஓரியன்டாக நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்டயான் பைப்பு கேஸ்டயான் பைப் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டில் நேச்சரில் இருக்கக்கூடியது ஓகேவா இதில் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் டயலை நமக்கு அதுக்கு மேலேயும் அவைலபிளாக இருக்குது பைப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் அப்புறம் சீப்பராகவும் இருக்கும் ஒயிட்லி யூஸ்டு வாட்டர் சப்ளைக்கு நம்ம ஒயிட்டாக யூஸ் பண்ணுறது என்ன மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டயன் பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க ஸ்பைக்காட் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம கேஸ்டயன் பைப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஜாயிண்டில் ஒவ்வொரு டைப் ஆஃப் பைப்புக்கும் என்னென்ன ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க ஓகேவா இதில் என்ன கொஷின் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா கேஸ்டயன் பைப்பு கேஸ்டயன் பைப் அப்படிங்கிறது கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிரிட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் நொறுங்கும் தன்மையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இதால் தாங்க முடியாது பிரிட்டில் ஆகிறதுனால இப்போ மோர் தென் செவன் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதால் ப்ரெஷர் வந்து தாங்க முடியாது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அன்எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபெரிக் ஆக்சைட்னால அங்கே ஒரு டெபாசிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேஸ்ட்ரையான் பைப்பில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும் நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பைப்பு ஸ்டீல் பைப்பு அப்புறம் கேஸ்டன் பைப்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பைப் வந்து கொஞ்சம் டென்சைல் ஸ்ட்ரென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிரிட்டில் ஆகாத மாதிரி இருக்கும் அதுதான் ஸ்டீல் பைப்புக்கும் கேஸ்டாயன் பைப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நல்ல ஒரு ஹை ப்ரெஷரை ஹை இன்டர்னல் ப்ரெஷரை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் அந்தளவுக்கு வந்து இது தாங்காது ஆனால் இன்டர்னல் ப்ரெஷரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஈஸிலி ட்ரான்ஸ்போர்ட்டட் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதெல்லாம் தாங்க முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் ஜாயின்ட் பை வெல்டிங் அண்ட் ரிவர்ட்டிங் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பைப் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போ அதை நம்ம லென்த்துக்கு ஃபுல் லென்த்துக்கு கொண்டு போகும்போது என்னாகும் ஒரு ஜாயின்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஸ்டீல் பைப்புக்கு என்ன ஜாயிண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வெல்ட் தான் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு போகிறோம் வெல்டட் ஆர் ரிவர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பைப்பும் பைப்போட டயாவும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டீல் பைப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அட்வான்டேஜ் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் ஹை ப்ரெஷராக தாங்கக்கூடியது லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது ஹேண்ட் பைப்பை விட சீப் அண்ட் கேன் பி ட்ரான்ஸ்போர்ட்டட் ஈஸிலி லைட்டாக இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாகவே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இயர்ஸ் இதோட லைஃப் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து இதால் தாங்க முடியாது அதே மாதிரி நெகட்டிவ் ப்ரெஷரையும் தாங்க முடியாது கரோஷன் ரெசிஸ்டன்ட் வந்து இதுக்கு கிடையாது ஓகேவா கரோஷன் வந்து ஈஸியாக வந்து என்ன பயிரும் அரிச்சிடும் துருப்பிடிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மெயின்டெயின் காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் கரெக்டாக அதனால் சீக்கிரமாக என்ன ஆயிரும் அரிச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜாயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும் வெல்டிங் அண்ட் ரிவேட்டிங் ஜாயிண்ட் அப்படிங்கிறதுனால ஜாயின் ஒர்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்வனைஸ்டு அயன் பைப்பு இதில் நம்ம ஜிங்க் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னால் கால்வனைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த கோட்டிங் பண்ணுறதுனால இது வந்து கரோஷன் ரெசிஸ்டண்டாக இருக்கும் கரோசன் ரெசிஸ்டண்டாக இருக்கும் மற்றதெல்லாம் நம்ம சேம் தான் ஸ்டீல் பைப்புக்கு பார்த்த மாதிரி தான் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஜாயினிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க என்ன ஜாயின்ட் யூஸ் பண்ணுறோம் சாக்கெட் ஜாயின்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் சாக்கெட் ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம சர்வீஸ் கனெக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு வேரி ஆகுது இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் ரெசிஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் ஆர் அசிடிக் வாட்டர்னால என்ன ஆகிடும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிரும் அந்த இடத்துல கிரஸ்ட்டு ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் தான் இதோட லைஃப் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட் பைப் சிமெண்ட் காங்க்ரீட்னா நார்மலாக நம்ம சிமெண்ட் காங்கிரீட் வச்சு மேக் பண்ணக்கூடியது இதில் ரெயின்ஃபோஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதோட ஹெட்டை பொறுத்து எவ்வளோ ஹெட்டில் நம்ம வந்து வாட்டரை எடுக்க போகிறோகிறோமோ அந்த அளவுக்கு அந்த காங்கிரீட்டோட டைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்டா இல்லைனா ப்ளைன் சிமெண்ட் காங்கிரீட்டா ப்ரீ காங்கிரீட் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பா சொல்லியிருக்காங்க என்ன ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மீட்டருக்குள்ளே இருந்தால் நார்மலாக ப்ளைன் சிமெண்ட் காங்கிரீட் வந்து யூஸ் பண்ணுறோம் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்படின்னா ரெயின்ஃபோஸ்ட்டு சிமெண்ட் காங்க்ரீட் அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகிற பட்சத்தில் ப்ரீ காங்கிரீட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரஸ்டிங் அண்ட் க்ரஸ்ட் ஃபார்மேஷன் எதுவுமே அரிப்பு எதுவுமே இதில் இருக்காது காங்கிரீட் பைப்னால் இதுதான் இதோட அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்சிசி பைப் ஆர்சிசி பைப் அப்படிங்கிறது உள்ள ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுவோம் பைப்பை நம்ம மேக் பண்ணியிருப்போம் இப்போ ரொம்பவே இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்டர்னல் ப்ரெஷர் ஹை இன்டர்னல் ப்ரெஷரையும் தாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோர்ஸில் இருந்து வாட்டர் எங்கே கலெக்ட் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம ஆர்சிசி பைப் வந்து யூஸ் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன லாஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி டெலிவரி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் நம்ம இந்த ஆர்சிசி பைப் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஒன்லி பார்த்திங்கன்னா சோர்ஸ்லையும் சோர்ஸ் டூ ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் இதை ஸ்டார்டிங் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுறோம் ஆர்சிசியை ஆர்சிசி பைப்பை யூஸ் பண்ணுறோம் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் வேல் ஆகுது நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பைப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு பிவிசி பற்றி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் படிச்சிருப்போம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடு ஆல்கலிஸ் சால்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது இதை நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க அசிடிக் வாட்டர் இந்த ஆல்கலைன் வாட்டர் இதால ஈஸியாக அஃபெக்ட் ஆகாம ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்பாங்க என்ன பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு பாலிவினல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம் அதோடய ஃபுல் ஃபார்ம் நிறைய டைம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க போர்ட்டபுள் வாட்டர் குடிநீர் கொண்டு போகிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூம் பைப் அப்படின்னு சொல்லுவோம் ஹியூம் பைப் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்சிசி பைப் அந்த மீனிங் தான் வரும் இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸ்பன் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூம் பைப்புக்கு இன்னொரு பேர் ஸ்பன் பைப் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைனேஜ் இரிகேஷன் ப்ராசஸ்க்கு ஃபார்மிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது நம்ம யூஸ் பண்ணுறோம் வாட்டர் கொண்டு போகிறதுக்கு ஹியூம் பைப் வந்து யூஸ் பண்ணுறோம் கேஜ் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம காங்கிரீட்டை போர் பண்ணி ஒரு ரெயின்ஃபோஸ்ட் சிமெண்ட்டு காங்கிரீட் பைப் மாதிரி தான் இதையும் மேக் பண்ணுறாங்க கேஜி அரேஞ்ச்மெண்ட்டில் அதில் என்ன பண்ணுவோம் கான்கிரீட்டை போர் பண்ணி ஹார்டன் ஆனதுக்கப்புறம் கியூர் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் காங்கிரீட் கிரேடு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எம் தேர்ட்டி எம் தேர்ட்டிக்கு அபோவ் கிரேடு தான் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஜாயின்டில் இருந்தும் ஒரு சில நேரம் கொஷின் வந்து நம்ம கேட்டுகிட்டு இருக்காங்க அதாவது பைப்போட இப்போ லென்த்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ மீட்டர் டூ ஃபைவ் மீட்டர் தான் இருக்கும் ஒரு ஃபுல் லென்த்துக்கு வாட்டரை கன்வே பண்ணி கொண்டு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் பைப்பை ஜாயின்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக நமக்கு கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக்காட் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்பைக்காட் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட் அப்படிங்கிறது ஒரு பைப்பில் இன்னொரு பைப்பில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஸ்டன் பைப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட் அப்படின்னா பைப்பு என்னாகும் ஹீட்டு அதிகமாகும் போது பைப் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹீட்டு கம்மியாக இருந்தது குளிர் நேரங்களில் பைப் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஆகும் சுருங்க ஆரம்பிக்கும் இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளான்ஞ்சுடு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ளான்ஞ்சுடு ஜாயின்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பண்டிலிங் அதை ரிமூவ் பண்ணி ரீ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு காலர் ஜாயிண்ட் காலர் ஜாயிண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஆஸ்பெட்டாஸ் பைப்பில் என்ன யூஸ் பண்ணுறோம் காலர் ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே இது மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு எங்கெங்கே நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜேடியோ எக்ஸாம்க்காக டெஸ்ட்டு பேட்ச் வந்து கண்டெக்ட் இருக்கோம் அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயில் வந்து கொடுக்குறேன் அப்புறம் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்